இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் 11வது தவணை பணம் பார்த்திங்கன்னா, மே 31ஆம் தேதி விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியானது. இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தில் அப்ளை செய்தும் இதுவரைக்கும் அவங்களுக்கு பணம் வராமல் இருக்கும். அப்படி உங்களுக்கு பணம் வராமல் இருந்தால் நீங்கள் கிரீவன்ஸ் ஃபைல் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதன் பிறகு உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பிஎம் கிசான் அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிஎம் கிசான் வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கொரி, நோ த கொரி ஸ்டேட்டஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் கொரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் அல்லது மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு ஃபார்மரோடைய நேம், ஜெண்டர், பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் எம்எஸ்ஆர் பேங்க் ஸ்டேட்டஸ், அது பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பெண்டிங் அட் ஸ்டேட்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்னு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பணம் வரும். இந்த மாதிரி பெண்டிங்னு இருந்தால் உங்களுக்கு பணம் வராது. பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் நம்பர் 1, பெண்டிங் ஸ்டாப்டு பை ஸ்டேட் ரெக்வஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிரீவன்ஸ் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் தப்பாக இருந்ததுன்னா அக்கௌண்ட் நம்பர் இன்கரெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் பெண்டிங்லேயே இருந்ததுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங் ஃபார் அப்ரூவல் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கூட உங்களுக்கு பணம் வரல, எல்லாமே அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டால்மெண்ட் நாட் ரிசீவ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்னு ஸ்டேட்டஸ் இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் ஏதாச்சும் தப்பாக இருக்குன்னா நீங்கள் ப்ராப்ளம் இன் ஆதார் கனெக்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஜெண்டர் தப்பாக இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். கேவைசி அப்டேட் ஆகலாம், இகேவைசி அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்கிறதுல கரெக்ஷன் பெண்டிங்கில் இருக்குது, அதனால் வந்து நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணி எவ்வளோ நாளாவது, உங்களுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கூட பணம் வரல, அதெல்லாம் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும், அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கிரீவன்ஸ் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு மறுபடியும் அந்த வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு நோ த கொரி ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கொரி ஐடி என்டர் பண்ணலாம். அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் ஏதாச்சும் ஒன்று என்டர் பண்ணிவிட்டு கெட் டீடெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ண கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 15 டேஸ்க்குள்ளே ரிப்ளை வந்திருக்கும். அதற்கான ரிப்ளைலேயே பார்த்தீங்கன்னா அதற்கான காரணம் என்னென்னு சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருந்தால் அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. அதன் பிறகு உங்களுக்கு பிஎம் கிசான் பணம் வந்து உங்களுடைய பேங்க்கு கொண்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி பிஎம் கிசான் பணம் வராமல் இருந்தால் நீங்கள் கிரீவன்ஸ் ஃபைல் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.